அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் செல்வ வளம் தங்க நகை அதிகமாக சேர்வதற்கான ஒரு எளிமையான பரிகார முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விஷயங்கள் வந்து ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பணம் மற்றும் தங்கை நகை சேர்வதற்கான ஒரு பரிகார முறை. இதற்கு வந்து உங்களுக்கு ஒரு 4 பொருள் தான் தேவைப்படும், 5 பொருள் தேவைப்படும். அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிகப்பு துணி வந்து தேவைப்படும். ஓகேங்களா, சிகப்பு துணி. ஒரு சிகப்பு துணி நீட்டு மிளகாய் தான் எடுத்துக்கோங்க. இந்த சிகப்பு துணி வந்து பாத்தீங்கன்னா சூரியனை குறிக்கும். ஓகே, இதை எடுத்துக்கோங்க. இது கூட வந்து உங்களுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கடலைப்பருப்பு. ஓகேங்களா, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது கூட வேற என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு சாம்பிள் இதில் போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது கூட வந்து பச்சை பயிரும் தேவைப்படும். இதை வச்சு எப்படி என்ன பண்ணுறதுன்றத உங்களுக்கு நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் விளக்கமாக சொல்கிறேன். இது கூட வந்து உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கவங்க ஒரு தங்கம் உங்கள் வீட்டில் இருக்க அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா, உங்களால் முடிஞ்ச சின்ன பீஸ் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரு சின்ன பீஸ் தங்கம். ஓகே, இப்போது உங்களுக்கு தேவை மொத்தம் வந்து 5 பொருள் வந்திருக்கும். முதல்ல வந்து ஒரு சிகப்பு துணி, சிகப்பு துணி கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர், அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து ஒரு தங்கம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான மெத்தட் தான் இருந்திருக்கே. இந்த எல்லா பொருளையுமே நீங்கள் வந்து இந்த துணியில் வந்து நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு துணி குளிக்கக்கூடாதுன்றதுனால நான் முழு துணியாக நம்ம சிகப்பு துணி உங்களுக்கு அப்படியே வச்சுருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னான்றதை இப்போ நான் சொல்கிறேன், அதை பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே அதை பண்ணிக்கோங்க. என்ன விஷயன்றத பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக முதல்ல இந்த துணி கிளிக்கலை. நீங்கள் கிளிக்கும் யூஸ் பண்ணும்போது சின்ன துணியாகவே வச்சுக்கோங்க. இந்த துணி இதில் ரொம்ப பெரிய துணியாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது கட் பண்ணி சின்ன துணியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த துணின்னு வச்சுக்கோங்க. இந்த துணியில் முதல்ல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நீங்கள் வச்சுருப்போம். ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது இந்த கடலைப்பருப்பு கூட வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சூரியன் வந்து இந்த சிகப்பு துணி வந்து சூரியனை குறிக்குது. கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து பச்சை பயிர். இது பச்சை பயிர் நண்பர்களே, ரவுண்டாக இருக்க பச்சை பயிர் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது 2 காய்ந்த மிளகாய்கள். ஓகே, 2 காஞ்ச மிளகாவை இதில் இங்கே வச்சுருங்க. வச்சுட்டு இது கூட வந்து தங்கத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, தங்கம். ஓகே, இந்த தங்கத்தை இதில் வச்சுருங்க. வச்சுட்டு இது என்ன பண்ணுங்க, ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. ஓகே,
இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. நான் அதான் சொன்னேன் இல்லையா, இது பெரிய துணியாக இருக்குது, இது மாதிரி மூட்டையாக கட்டி இதை கட்டுற கயிறு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு துணியில் தான் இருக்கும், சரிங்களா? இப்படி மூட்டையாக கட்டி இதை வந்து ஒரு சிகப்பு துணியில் போட்டு கட்டி நீங்கள் உங்கள் வீட்டு லாக்கர்லேயோ இல்லை உங்கள் வீட்டு பணம் வைக்கிற இடத்துல, பணம் வைக்கிற இடத்துல இல்லை லாக்கரில் இந்த எல்லா பொருளையுமே சேர்ந்து சகப்பு துணியில் தான் கட்டணும் அன்பர்களே, அதை மறந்துடாதீங்க. இதை கட் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ வளம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு மாறுதல் ஏற்படும், ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, ஓகே? செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாறுதல் ஏற்படும், அதில் எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு இல்லை. ஸோ ரெண்டாவது, இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வைக்கும் போது உங்கள் வீட்டுடைய நார்த்து சைடு தான் ஃபேஸ் பண்ணி தான் உங்களுடைய பீரோ இல்லை லாக்கர் இல்லை பணப்பெட்டி வைக்கிறதுன்றது இருக்கணுன்றது நம்மளால பதிவுலேயே சொல்லியிருப்பேன். இதை வைக்கும் போது நார்த் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? அதனால அதை ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான பொருள், சிகப்பு துணின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இவ்வளோ தான் பிறகுலே. இப்போது நார்த் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்க லாக்கரில் தான் நீங்கள் வந்து அதை வைக்கணும். அதுக்கு அடுத்தது உங்கள் அந்த லாக்கரில் வைக்கும் போது அந்த இடத்துல வந்து ரொம்ப சுத்தப்படுத்துவீங்க, ஏன்னா அந்த இடத்துல வந்து வேறு எந்த பொருளும் இருக்கக்கூடாது, தேவையில்லாத பொருட்கள். தேவையில்லாத பொருட்கள்னால் ஏதாவது ரசீது, அப்புறம் வந்து உங்களுடைய பழைய சர்டிஃபிகேட்டு, திங்ஸு, இந்த மாதிரி வந்து அந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே எடுத்துருங்களேன். அங்கே லாக்கரில் வந்து ஒன்லி காசு சம்மந்தப்பட்ட பொருள், தங்கம், இந்த வெள்ளி, இந்த மாதிரி பொருட்கள் மட்டும்தான் லாக்கருக்குள்ள வைக்கணும். அதுக்கடுத்தது வந்து இப்போ நீங்கள் அந்த பணப்பெட்டிலேருந்து காசு எடுக்கும் போது என்ன பண்ணணும், நீங்கள் வந்து மொத்தமாக வழித்து எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கீங்க, அவசர தேவைக்கு ஒரு 12,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2,000 ரூபாய் அதிகமாக தான் தேவைப்படுது, 2,000 ரூபாய் நீங்கள் வேற எங்கேயாவது எடுத்துருப்பீங்க, எடுத்து இப்போ அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஆனால் வீட்டிலேருந்து எடுக்கும்போது இந்த 10,000 ரூபாயுமே நீங்கள் சேர்த்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் காசு வந்து ஒரு 500 1,000 ரூபாய் வந்து வீட்டில் வச்சுட்டு தான் நீங்கள் மிச்சத்தை எடுத்துகிட்டு போகணும். வீட்டில் 10,000 ரூபாய் இருக்குன்றதுக்காக எல்லா காசுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது கம்ப்ளீட்டாக, அது ரொம்பவும் தவறான விஷயம், அதை செய்யாதீங்க. ஸோ இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நான் மூட்டை மாதிரி கட்டி வைக்க சொன்னேன் இல்லையா, இது வச்சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வச்சுட்டு போனால் அந்த லாக்கரில் வந்து ஒரே ஒரு சின்ன கண்ணாடி வாங்கிட்டு வந்து அந்த பீரோவுடைய லாக்கர் உள்ளே வச்சுருங்க, சைடில் ஃபேஸ் பண்ணி. அதாவது அந்த வைக்கிற கண்ணாடி எப்படி இருக்கணும்னா, அதாவது நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி வைக்கணுங்க, அது வந்து அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை, அதை கண்டிப்பாக வச்சு தான் நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி. ஆனால் இந்த கண்ணாடி வைக்கும் போது இந்த கண்ணாடி எப்படி எந்த டைரக்ஷனில் வைக்கணுங்கன்னா, அந்த கண்ணாடியில் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய தங்கம் மற்றும் பணங்கள் அந்த கண்ணாடியில் தெரியணும், தெரிகிற அளவுக்கு வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பொருட்களையும் நீங்கள் வைக்கணும், வைக்கும் போது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி பணத்தை ஈர்ப்பதற்கான, தங்க நகை வீட்டில் சேர்வதற்கான ஒரு வழிமுறைகள். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயம்.